வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஒரிஜினல் ஒமைக்ரானை விட வேகம் அடுத்த அலையை ஏற்படுத்தும் செலஸ்ட் ஒமைக்ரான் இதுதான் காரணம். ஒரிஜினல் ஒமைக்ரானை காட்டிலும் செலஸ்ட் ஒமைக்ரான் வேகமாக பரவுவதாக தெரிவித்து ஆய்வாளர்கள் இதற்கான காரணங்களை விளக்கியுள்ளனர். கடந்த நவம்பர் மாதம் முதல் உலகில் பல்வேறு நாடுகளில் ஒமைக்ரான் வகை கொரோனா காரணமாக வைரஸ் பாதிப்பு மலவளவென அதிகரிக்க தொடங்கியது. தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட இந்த ஒமைக்ரான் உலகமெங்கும் அடுத்தடுத்த அலையை ஏற்படுத்தியுள்ளது. இது ஆல்பால் டெல்டா கொரோனா வகையை காட்டிலும் வேகமாக பரவியது. இதனால்தான் ஒமைக்ரான் குறுகிய காலத்திலேயே அதிகபட்ச நாடுகளுக்கு பரவியது. இதனிடையே இப்போது ஒமைக்ரான் கொரோனாவை விட செலஸ்ட் ஒமைக்ரான் எனப்படும் B2A ஒரு புதிய வகை வேரியன்ட் கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த BA2 செலஸ்ட் ஒமைக்ரான் வேரியன்ட் பழைய ஒமைக்ரான் போலவே கடந்த சில வாரங்களில் டென்மார்க், பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பரவி வருகிறது. முந்தைய ஒமைக்ரான் வகையை காட்டிலும் இந்த ஒமைக்ரானுக்கு சில வேறுபாடுகள் உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது இந்த புதிய ஒமைக்ரான் ஒரிஜினல் ஒமைக்ரானை போலவே பல பிறத்தொழுகளை கொண்டிருக்கும். அதிலிருந்து சில பிறழ்வுகள் மிஸ் ஆகியுள்ளனர். டாக்டர் எம்மாகரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சில ஆய்வுகளில் இந்த ஒமைக்ரான் ஒரிஜினல் ஒமைக்ரானை விட வேகமாக பரவி என்றும் வேக்சின் ஆன்டிபாடிகளுடன் தப்பி அவர்களும் இந்த ஒமைக்ரான் வகை தாக்கும் வாய்ப்புள்ளது என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரொம்ப டீலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். ஒரிஜினல் ஒமைக்ரானுடன் ஒப்பிடுகையில் இந்த ஒமைக்ரான் மனித நாசியில் உள்ள எபிடெல்சிஸ் செல்களை வேகமாக பரவி திறனை கொண்டு இருக்கிறது. இதனால் உயிரணுக்களுடன் இணையும் திறன் அதிகமாக உள்ளது. இது குறித்து எலிகளை வைத்து நடத்தப்பட்ட சோதனையில் கூட ஒமைக்ரான் வேகமாக பரவதை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர். இது தவிர BA3 என்ற புதிய வகை ஒமைக்ரானும் ஆய்வாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இது மொத்தம் 33 பேரை கொண்டுள்ளது. அதில் 31 தாள்கள் பார்த்தீங்கன்னா BA1 ஒமைக்ரானும் BA2 ஒமைக்ரானும் உள்ளதாக இது வேகமாக பரவதில்லை என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றனர். அதாவது BA1 BA2 பார்த்தீங்கன்னா வேகமாக பரவுறது கிடையாதாமா, ஆனால் BA3 பார்த்தீங்கன்னா மிகவும் வேகமாக பரவி வருமா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 நாடுகளில் தீவிரமாக பரவிக்கிட்டு வருகிறது. நம்ம தமிழ்நாட்டில் இதுவும் தீவிரமாக பரவப்பட்டால் அதாவது ஓட்டு எண்ணிக்கை முடிந்தவுடன் மீண்டும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.